Hey guys, assalamu alaikum. Welcome back to Chef's Sri Lankan Wife Style. Ellarum sohoma ikiren nenikiren. Indiki naan savory muffin recipe dhaan share pannikiren. So long weekend ku trip onnu povom appdi arrange pannikiradala breakfast enna seivom endru yosichittu sari kids ku easy ah saapidalum endru nenachi indha chicken muffin ah senjen. இந்த மஃபின்ஸை நான் போகிறதுக்கு முந்தின நாளே பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வெள்ளனை எல்லாம் ரீஹீட் பண்ணி எடுத்தேன். கிட்ஸ் லன்ச் பாக்ஸுக்கும் பார்ட்டிஸுக்கும் நல்ல சூட்டபிள் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பார்க்க முன்னால் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் அப்லோட்ஸை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க இயலும். சிக்கன் மஃபினுக்கு ஃபஸ்ட்டுக்கு கறியை செஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் 175 கிராம் சிக்கனை அவிச்சு சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துக்கிறேன். அதோட 30 கிராம் கொத்தமல்லி கீரை, 50 கிராம் வெட்டின ஆனியன்ஸ், 175 கிராம் கேரட் கிரேட் பண்ணி அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகினோன்னே சிக்கனை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மஃபின்ஸுக்கு ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிக்கணும். கறியில் தனித்தன்மை கூடி ஆயிடுச்சின்னு சொன்னால் மஃபின் சாஃப்டாக வராது. இந்த சிக்கனை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் 1/2 டீஸ்பூன் அண்ட் மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டிக்கிறேன். ஸ்பைசினஸ் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கனை மீடியம் லோ ஹீட்டில் கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. அதை குக் பண்ணதுக்கு போகிறோம் வெட்டி வச்சுக்கிற ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் ஆனியன் குக் ஆக காட்டியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் குக் ஆகினதுக்கு போகிறோம் கிரேட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட லீக் சீஞ்சின்டா அதையும் சாப் பண்ணி போட்டுக்கொள்ளலும். பட் எனக்கிட்ட இன்றைக்கு இல்லாதனால நான் கேரட் மட்டும் போட்டேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேரட் இந்த தண்ணி எல்லாம் வெளியே போயிட்டு ட்ரை ஆக காட்டியும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் எல்லாம் குக் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுக்கிற கொத்தமல்லி கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பட்டர் செய்கிறதுக்கு 400 கிராம் மாவு, 100 கிராம் சீனி, 4 முட்டை, 1 கப் பால் அண்ட் 250 கிராம் மார்ஜரின் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி கோகோனட் மில்க் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலும். மாவுக்கு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா தூள் இல்லைன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கொள்ளலும். நான் இன்றைக்கு ஸ்டாண்ட் மிக்சரில் தான் செய்ய போகிறேன். பட் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லைன்னு சொன்னால் விஸ்கொண்டாலையும் செஞ்சு கொள்ளலும். பவுலில் 250 கிராம் மார்ஜரின், 100 கிராம் சுகர், 4 முட்டை, 400 கிராம் மாவு அண்ட் 1/2 கப் மில்கை போட்டு நல்லா விப் பண்ணி கொள்ள வேணும். ஒரே அடியாக மில்கை போட வேணும். ஃபஸ்ட் 1/2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு போகிறோம். அடுத்த 1/2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கண்டினியூஸாக பீட் பண்ணதுக்கு போகிறோம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க மாவு மாஜரின் எல்லாம் ஒழுங்காக மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ டோட்டலாக 3 மினிட்ஸுக்கு நல்லா பீட் பண்ணி கொண்டா போதும். 3 மினிட்ஸுக்கு விப் பண்ணதுக்கு போகிறோம். இது கேக் பேட்டர் மாதிரியே தான் நிற்கும். பேட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆகிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டேன். உங்களுக்கு வேணும்டா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நான் மீடியம் சைஸ் மஃபின்ஸ் தான் செஞ்சேன். ஸோ இந்த அளவு பேட்டருக்கு மீடியம் சைஸ் மஃபின்ஸ் 32 செஞ்சு கொள்ளலும். எல்லா மஃபின்ஸுக்கும் ஒரே அளவு பேட்டர் வர்றதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று யூஸ் பண்ணினேன். லைனஸ்க்கு ஃபஸ்ட்டுக்கு 1 ஸ்கூப் மஃபின் பேட்டர் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்பூன் ஒன்றால் நல்லா பாட்டமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலால் தேவையான அளவு கறி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மறுவா கறியை கவர் பண்ணுறதுக்கு மேலால் மஃபின் பேட்டரை போட்டு நல்லா ஸ்பூன் ஒன்றால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மஃபின்ஸை 200 செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்து அதை உள்ளுக்கு குத்தி வெளியே எடுத்து பார்த்தா க்ளீன் ஆயிடுச்சின்னு சொன்னால் உங்களோட மஃபின்ஸ் வந்து குக்டுன்னு அர்த்தம். ஸோ சிக்கன் மஃபின்ஸ் ஆர் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ரிமார்க்ஸ் அண்ட் சஜஷன்ஸும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.